பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் தமிழ் லைவ்ல இப்ப என்ன போயிட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு சின்ன சண்டை, குட்டி சண்டைன்னு தான் சொல்லணும், யாருக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ குக்கிங் கிளப் இருக்காங்கல்ல, குக்கிங் கிளப் கேப்டன் யாரு, சிவன். சிவனுக்கும் குக்கிங் டீம்ல இருக்க நம்ம மகேஸ்வரிங்க தான் சின்ன ஸ்மால் ஃபைட் மாதிரி தான். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிவின் வந்து காலில இருந்து குக்கிங் டீம்ல, ஸோ அந்த குக்கிங் டீமுக்கான ட்ரெஸ் வந்து ரெட் கலர் ட்ரெஸ். ஸோ அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எல்லா டீம், அந்த குக்கிங் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே போட்டுட்டாங்க. பட் இவங்க இன்னொரு அந்த ஒரு கேப்டனா இருந்து இன்னும் ரெடி ஆகாம, ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ சிவின் வந்து, ஸோ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எவ்வளவு வேணும்ட்டு, ஸோ அந்த காய்கறி ஸோ எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் பண்றாங்களே தவிர எந்த வேலையுமே செய்யல. ஸோ ஜிபி முத்து வந்து காய்கறி கட் பண்றாரு, இதெல்லாம் பண்றாரு. ஸோ ஒரு கேப்டனா இருந்து என்ன பண்ணணும், ஸோ ஒரு கேப்டன்னா, ஸோ அந்த டீமை வழி நடத்தணும், நம்ம எல்லாமே எடுத்து உரைக்கணும், ஸோ நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். ஸோ அந்த வகையில சிவின் எதுவுமே பண்ணல. அதை பார்த்துட்டு தான் மகேஸ்வரி கேட்டாங்க, ஸோ நீங்க வந்து சும்மா இங்க நின்றுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துட்ருக்கீங்களே தவிர எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வந்து இந்த சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து இந்த இதெல்லாம் வேலை செய்யுங்க, நீங்க சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. மகேஸ்வரி கேட்டதுல என்ன பொறுத்தவரையும் தப்பு இல்லை, ஏன்னா ஸோ அவங்க வந்து அவங்க டீம் மெம்பரு, ஸோ டீம் லீடர் தான் எல்லாருக்கும் எடுத்துரைச்சு எக்ஸாம்பிளா இருக்கணும். ஸோ அவங்க சும்மா நின்றுட்டு மற்றவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பாக்குறது ஒரு டீமுக்கான அழகு இல்லை. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் மகேஸ்வரி வச்சாங்க அந்த இடத்துல. ஸோ டீமுக்கு பாயிண்ட் மைனஸ் ஆனா உங்களாலதான் இப்ப அதிகமா மைனஸ் ஆகும், டீமுக்கு மற்றவங்களால மைனஸ் ஆகக்கூடாது, கேப்டனாலே மைனஸ் ஆனா இது எப்படி, ஸோ டீம் பாயிண்ட்ஸ் போனா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து சிவின், நான் பண்றேன் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் போய் இது பண்ணிட்டு வந்து பண்ணுங்க, இல்ல நீங்க போயிட்டு வந்து உடனே இந்த பொட்டேட்டோ எல்லாம் கட் பண்ணணும், சீக்கிரம் வாங்க ரெடி ஆகிட்டு வந்து கட் பண்ணுங்கன்ற மாதிரி மகேஸ்வரி தெளிவா சொல்லிட்டாங்க. போயிட்டு வந்து இந்த காய்கறி எல்லாம் நீங்க தான் கட் பண்ணணும், கட் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் கேப்டன் பண்ணது தப்புன்றத மகேஸ்வரி தட்டி கேட்டு நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, பாயிண்ட் மைனஸ் ஆச்சுன்னா உங்களால மைனஸ் ஆகும் அப்படின்னாங்க. அதுக்கு சிவின் என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தானே டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்னு, ஏங்க இதெல்லாம் டாஸ்க் அவர் சொல்ல மாட்டாருங்க, அப்படி அப்படியே ஸ்டார்ட் ஆகுங்க, நீங்க வந்து பண்ணுங்கன்ட்டு மகேஸ்வரி ஒரு நல்ல பதிலடி கொடுத்து முடிச்சு விட்டாங்க. ஸோ மகேஸ்வரி சொன்னது சரியா தப்பான்றது ஆடியன்ஸா இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பிக் பாஸ்ல என்னென்னலாம் நடக்குதுன்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.